ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ஒரு ஈஸியான, அதே சமயம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ரவை இடியாப்பம். பொதுவாகவே இடியாப்பம் வந்து அரிசி மாவை வந்து தனியாக இடியாப்பத்துக்காக நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சிருக்க ரவையில எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இடியாப்பத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்து அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப வந்து கலர் மாறவோ இல்லை ரொம்ப வறுக்கவோ தேவையில்ல. அந்த இடியாப்பம் வந்து லேசாக வந்து சூடு காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக அந்த சூடு ஏறுனா போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வறுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்கிற கணக்குக்கு ரெண்டு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சுக்கு மேலே உப்பு தேவை கிடையாது. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இதை வந்து சிம்மரில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலருங்க. கை விட்டுட்டீங்க இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா கெட்டி சேர்ந்துடும். கெட்டி சேர்ந்துட்டா நீங்கள் இடியாப்பம் புளியிறப்போ கரெக்டாக வராது. செகண்ட்ரி அந்த இடம் வந்து வேகாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலர்ற விஷயங்கள்லாம் நான் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாது. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலர்றோம். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் இது டைம் எடுத்துக்கும். இப்படி கலர்ன பிற்பாடு ஒரு 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து சுண்டி வந்துடும். நீங்கள் கலர கலரவே அது கெட்டி ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே இப்படி கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டான பதம். நம்ம ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெய் சேர்த்துறதுனால ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் நம்ம முறுக்கு குழாயிலையோ ஐ மீன் இடியாப்ப கட்டையிலையோ இல்லை நம்ம அந்த ஸ்டீமர்லேயோ வந்து இடியாப்பம் ஒட்டாமல் நல்லா உதிருதுரா வரும். அதே மாதிரி அந்த நூல் நூலாக நல்லா உதிருதிரியாகவும் இடியாப்பம் வரும். இது வந்து அரிசி ரவன்னு இல்லைங்க, எந்த ரவையிலையும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு எடுத்து கையில் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி பதம் மாதிரி நம்ம கையில் வந்து உருட்ட வரணும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களோட இடியாப்ப மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் ஒரு முறுக்கு கலாயில் இடியாப்ப கண்ணு வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபில் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டீமர் ரெடி பண்ணிடலாம். இது ப்ரேலோடியோட 2 டயர் ஸ்டீமரு. இது வந்து நான் ப்ரேலோடி குக்வேர் கலெக்ஷன் கிவே வேல கொடுத்துருந்தேன். நீங்கள் அது பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் லிங்க் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட இதே மாதிரி செய்யலாம். இப்போ நான் ஃபஸ்ட் லேயரில் வந்து வைக்கிறேன். அதில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம இடியாப்பம் போடுறப்போ அது ஒட்டாமல் வெளியில் வர்றதுக்காக. இப்போ நம்ம இடியாப்பம் இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி இடியாப்பம் செய்வீங்களோ அதே மாதிரி செய்யலாம். பிகாஸ் தனியாக இடியாப்பம் வாங்கி ஒரு அர்ஜென்ட்டுக்கு இடியாப்பம் மாவு வீட்டில் இல்லை அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். பட் ரவை பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பத்துக்காக மட்டும் வாங்க போகிறது கிடையாது. ரவா, இட்லி, கேசரி, உப்மா, கிச்சடின்னு நிறைய ஐட்டம் அதில் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து நிறையா வந்து நம்ம ரவை எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம தனியாக இடியாப்பத்துக்காக மெனக்கட வேண்டிய அவசியமும் இல்லை. இது நீங்கள் கார்ன் ரவை இல்லை நிறைய வெரைட்டி மில்லட்ஸ் ரவை வருது இல்லையா அதில் செய்யலாம். இதே மெத்தட் தான். நீங்கள் தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ அவசியம் வேணாம். ஸோ இடியாப்பம் எல்லாம் புழிஞ்சவுடனே இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணலாம். இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு கலந்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஸோ மோர் தென் 5 மினிட்ஸ் இதுக்கு டைம் எடுக்காது. அவ்வளோதான், இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்காக இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
சூப்பராக ஆவி பறக்க அப்படி பஞ்சு மாதிரி இடியாப்பம் ரெடியாக இருக்கு. வாசனையே கம கமன்னு சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் மழை வேற வெளியே பேஞ்சிட்டு இருந்தது. இந்த ரெண்டாயிரம் லேயர் இருக்கிற இடியாப்பத்தையும் பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கீழே மேலே வச்சா கீழே இருக்கிறது சாகி ஆகிடும்பாங்க, பட் இல்லை சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப எம்மியான இடியாப்பம். இதுக்கு நான் வந்து நெய்யும் சர்க்கரையும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் காம்பினேஷனாக நெய் சர்க்கரை வாழைப்பழம், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடியாப்பம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.